அதான் சொல்றனே அவர்கிட்ட போய் பேச முடியாதுன்னு ஏங்கா ஏற்கனவே இது விஷயமா அவரே என்ன தேடி வந்து பேசிட்டாரு என்னக்கா சொல்றீங்க இது எப்ப நடந்தது எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்தது என்னடா இந்த அக்கா முன்னாடி எல்லாம் அழுதுகிட்டே இருக்குமே இப்ப வெடுக்க வெடுக்குன்னு பேசுதே இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு அப்பவே யோசிச்சேன் கற்பனந்தே இருக்காருன்னு அப்பவே சொன்னேன் ஆனா இந்த முத்துக்கால என்னண்டே இல்ல என் ப்ரோ அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு அப்படி எல்லாம் பண்ண மாட்டாருன்னு அடிச்சு சொன்னாரு இப்போ சரியா போச்சுல இல்ல இல்ல உங்க டியூட் சொன்னது கரெக்ட் என்ன கரெக்ட் முதல்ல எப்பக்கா கருப்பண்ணி உங்களை பார்த்து பேசினாரு என்ன நடந்தது அதுவா என்னக்கா பிளாஸ் பேக்கா டியூட் சொல்லணுமா வேணாமா ஆமா கண்டிப்பா சொல்லணும்ல என்னக்கா அங்க பாக்குறீங்க நீங்களும் பாருங்க டியூட் அங்க என்ன தெரிகிறது அங்க ஒண்ணும் தெரியாது டியூட் நான் சொல்றத இப்படி மேல பாத்துக்கிட்டே கேட்டாதான் அது பிளாஷ் பேக் மாதிரியே இருக்கும் ஓ அப்படி சரி சொல்லுங்க நீங்க முதல் தடவையா லைப்ரரிக்கு வந்து என்கிட்ட கலாட்டா பண்ணீங்கல்ல ஆமா அதுக்கு மறுநாள் சாயங்காலம் நான் கோவிலுக்கு போயிருந்தேன் அங்க என்னங்க இந்த வாரத்துல திருவிழா ஆரம்பிச்சிரும் அதுக்கு அப்புறம் ஒரே ஜாலி தான் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டோம் போயிட்டே இருப்பாங்க என்னங்க ஆமாடா நம்ம கல்யாணம் முடிச்ச கையோட திருவிழாவும் ஆரம்பிக்குது கல்யாணத்துக்கு வர்றவங்களே இன்னும் வீட்டுக்கு வந்துட்டோம் போயிட்டே இருக்காங்க இந்த திருவிழாக்கு வேற சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா வீடே எப்பவும் நிரஞ்சி இருக்கும் என்னங்க ம் ஏங்க அங்க பாருங்களே என்னங்க இந்த பொண்ணு நம்ம கல்யாணத்தப்போ நம்ம வீட்ல இருந்தாங்கல்லங்க வெண்ணிலா நல்லா இருக்கீங்களாமா அப்பா எப்படி இருக்காங்க நல்லா இருக்கேன் அப்பாவும் நல்லா இருக்காங்க தங்க இவங்க யாரும் தெரியலையாடா இல்லங்க நம்ம கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க நான் பாத்துர்க்கேன் நம்ம வீட்ல கூட ஒரு நாள் பிள்ளை இருந்தாங்கல்லங்க நம்ம தரகரையா இருக்காங்கல்ல அவங்களோட பொண்ணு பேர் வெண்ணிலா வெண்ணிலா அக்கா கோவிலுக்கு நேரம் தனியா வாமா வந்த ஆமாக்கா வேலைக்கு போறதா சொன்னேலமா இன்னைக்கு போகலையா இல்லக்கா வெள்ளி கேளமெல்லாம் லைப்ரரி லீவு அப்படியா ஆ சரி நேரம் கிடைக்கும் போது எங்க வீட்டுக்கு வந்து போய் இருங்க ஆ டேய் தங்க பிள்ளை என்னங்க அம்மாவும் இவங்களும் கோயில் மேட் கோயில் மேட்டா ஆமாடா ஸ்கூல் மேட் காலேஜ் மேட் அது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கோயில் மேட் ஏங்க அப்படி வெண்ணிலா வீட்டுல எப்பவும் தனியா தான் இருப்பாங்க அதனால கோயிலுக்கு போறதுனா அம்மா அவங்களை கூட்டிட்டு போவாங்க அப்படியா ம் வெண்ணிலா சாமி கும்பிட்டாச்சாமா நான் கும்பிட்டுட்டேன்கா நீங்க நாங்க இப்பதான் வந்திருக்கோம் இனிமே தான் உள்ள போகணும் என்னங்க நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க நான் இங்க பக்கத்துல ஒரு பெட்டி கடை இருக்குல்ல அங்க போய் ஒன்னு வாங்க வேண்டியதா இருக்கு வாங்கிட்டு வந்துறேன் என்னடா வாங்கணும் என்கிட்ட சொல்லுங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் இல்லைங்க அது உங்ககிட்ட சொல்லக்கூடாது காமிக்கவும் கூடாது உங்களுக்கு தெரியாம தான் வாங்கணும் அது ஒரு ரகசியமான வேண்டுதல் டேய் ஆமாங்க அது பொண்ணுங்களுக்கு அம்மனுக்கு மட்டும் உள்ள டீலிங் பார்ரா என்கிட்டயும் சொல்லக்கூடாதா ஆஹா யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது வேண்டிக்கிறவங்களுக்கும் அம்மனுக்கும் மட்டும் அந்த விஷயமே தெரியணும் ஆனா நீங்க பொண்ணுங்கல்லா இருக்கீங்களே இந்த மாதிரி விஷயத்துலயெல்லாம் உங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது உங்களுக்கு தாங்க சரி நான் போய்ட்டு வந்துறேன் பாத்து போகணும்டா இந்த பக்கத்துல நடங்க போறேன் போய் வந்துறேன் ம் பெண்ணிலா நீ பேசிட்டு இருக்கமா அக்கா நான் கிளம்பறேன் சரி பாத்து போய் வாங்க நான் போய் வரேன் பெண்ணிலா ஒரு நிமிஷம் ஏக்கா ஒரு நிமிஷம் என்ன டியூ அம்மா அப்படியே பேசவே தெரியாத மாதிரி பம்பறீங்க தலையெல்லாம் கவுந்துக்கிட்டு வெக்கப்படுறீங்க டியூ அப்பல்ல நான் பேச மாட்டேன்ல டியூ நீங்க அப்பா அப்போ சரி சரி கண்டினியூ பண்ணுங்க வெண்ணிலா என் தம்பி லைப்ரரிக்கு வந்து எதுவும் உங்களை தொந்தரவு பண்ண அப்படியா உங்க தம்பியா யாரு எனக்கு தெரியாதே ஓய் சும்மா டியூட் ஒரு படம் படம் காட்ட வேண்டியதா அதை எங்க போய் யாருக்கிட்ட தேவையில்லாத படம் தெரியும் தெரியும் ம் இதாவது தொந்தரவு பண்ணானா நான் போறேன் எனக்கு நேரா ஆச்சு சரி போயிட்டு வாங்க அது அவறு ஒண்ணும் தொந்தரவே எல்லாம் பண்ணல நீங்க அவரே ஏதும் திட்டிறாதீங்க அப்போ தொந்தரவு பண்ணியிருக்கான் இல்ல ஒண்ணும் பண்ணல இன்னைக்கு வீட்டுக்கு போனது இருக்கு அவனுக்கு இந்த வாரமே फ्लाइट டிக்கெட் போட்டு கிளம்பறன்னு அனுப்பிற வேண்டியதா சும்மா வந்து என்கிட்ட பேசினாரு ஹாய் வெண்ணிலான்னு சொன்னாரு என் பேரை ஒரே ஒரு தடவை சொல்லுன்னு சொன்னாரு அவ்வளவுதான் வேற எதுவுமே பண்ணல அது அவர் பாவம் அவர் எதுவும் சொல்லிடறாதீங்க நீங்க எதுவும் சொல்லிடுவீங்களோன்னு பயந்துதான் அப்படி தெரியாதுன்னு சொன்னேன் ம் வேற ஒண்ணுமில்ல இல்ல நான் போகட்டா ம்

எத்தனை வருஷமா அவனுக்கே தெரியாம அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ அவனா வந்து உங்ககிட்ட பேசும்போது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்புறம் ஏன் அவனுக்கு கல்யாணம் சொல்லவும் இந்த அழுக ஓ சரி சரி கண்ணுல தூசி விழுந்துருச்சுல்ல என்னம்மா எங்க வீட்டுக்கு எத்தனை தடவை வந்திருப்பீங்க சுவர்ல மாட்டி இருக்கிற அவனோட போட்டோவை எத்தனை தடவை யாருக்கும் தெரியாம ரசிச்சு ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க யாருக்கும் தெரியாம பாத்துக்கிட்டு இருந்தேன்னு நினைச்சேன் வார வாரம் அவனுக்கு போன் போடுறதுக்கு எங்க அத்தை வீட்டுக்கு நாங்க போய்ட்டு வரும்போதெல்லாம் எங்க அம்மா கிட்ட நோண்டி நோண்டி எத்தனை தடவை கேட்டிருக்கீங்க உங்க சின்ன மகன் என்ன செய்யறாரு எப்படி இருக்காருன்னு எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க வினிலா இத்தனை வருஷமா அவனுக்காக தானம்மா காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்போ அவனா வந்து உங்ககிட்ட பேசும்போது ஏன் பேசாமலே ஓடுறீங்க அது எப்ப பாத்தீங்க கல்யாண மண்டபத்துல ரைட்டு

யார் சொன்னாங்க எங்க சார் சொன்னாரா இல்ல இந்த வீரா கிட்டயும் உங்களை கிட்டயும் பத்தி விசாரிக்க சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தான் அதானே நாங்க எல்லாம் முத நாளே சிக்கிட்டோம் அவர்கிட்ட ஆமா டியூட் முத நாள் மட்டும் சிக்கல நீங்க டெய்லியுமே அவர்கிட்ட சிக்கிக்கிட்டே தான் இருந்துக்கிங்க அவர்தான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கம்மன் இருந்திருக்காரு அப்படியா ஆமா டியூட் கேளுங்க ஆ சரி சரி அத வெச்சு தான் இப்படியும் லைப்ரரிக்கு வந்திருப்பான்னு நினைச்சேன் ம் வந்தாரு அப்புறம் என்னமா பேச வேண்டியது தானே அவரே என்கிட்ட ஒரே ஒரு தடவை ஹாய் முத்துன்னு சொல்லு அதுக்கப்புறம் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன்னு சொன்னாரு அப்படி சொல்லிட்டா அதுக்கப்புறம் என்ன பார்க்கவே வர மாட்டார்ல ஒரே ஒரு தடவை கேடி ஒரு வார்த்த சொன்னு சொல்லா அன்னைக்கே என் வேலையை பாத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிருந்திருப்பேன் ஆனா அத சொல்லாம உன் பின்னாடி என்னை இவ்வளவு தூரம் சுத்த வச்சு அலைய வச்சு என்னை டார்ச்சர் பண்ணி சூனியக்காரி சூனியக்காரி அப்படின்னு சொன்னார்ல அது எவ்வளவு சரியான விஷயம் பாத்தீங்களா

அவர் மத்த பொண்ணுங்க மாதிரி தான் என்னையும் பாக்குறாரு பத்தோட பதினொன்னா தான் என்னையும் பாக்குறாரு அப்படியே நீங்க நினைக்கிறீங்க அவர் பண்றத பார்த்தா அப்படிதானே தெரியுது எனக்கு என்னமோ அப்படி தெரியல அப்படியா எப்படி எப்படி அப்படி சொல்றீங்க அவன வேற யாரும் முத்துன்னு கூப்டா அவனுக்கு பிடிக்காது அவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்க மட்டும் தான் அவன அப்படி கூப்பிடணும்னு நினைப்பான் உங்ககிட்ட அவன் அப்படிதானே சொல்ல சொல்லி சொல்லிருக்கான் அப்போ அவன் உங்களுக்கு சம்திங் ஸ்பெஷலா தான நினைக்கிறான் நீங்க சொல்றது கேக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்போ என்ன அவருக்கு பிடிக்குமா ம் பிடிக்கும் ஆனா ஆனா அவன் கேரக்டர் உங்களுக்கு ஒத்து வருமா நீங்க ரொம்ப யோசிக்கணும் ஏன் அப்படி சொல்றீங்க என் தம்பி ரொம்ப மொரடே தெரியும் ரொம்ப பிடிவாதக்காரன் தெரியும் ரொம்ப அழுத்தக்காரன் தெரியும் அவன் சொல்றதே சரின்னு சாதிப்பான் ம் தெரியும் ரொம்ப ரொம்ப கோவக்காரன் ம் தெரியும் எல்லாம் தெரியும் தெரிஞ்சிருந்தும் बेटरマックス லைட்டே தான் வேணுமா ஆமா انا அவன் உங்களை பிடிச்சிருந்தாலுமே பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்கவே மாட்டான் நான் ஒத்துக்கல செர்வேன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்கவா கேளுங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்க எனக்கு பிடிச்சிருந்தா தான் என்னாக போகுது இல்ல பிடிக்கல என்ன ஆக போகுது இல்ல அப்படி இல்ல உங்க தம்பி உங்கள மீறி எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் அதுக்கு அடுத்து என்ன செய்யறதுங்கறதே யோசிக்கணும் என்கிட்ட கேட்டா இத்தனை வருஷமா அவன மனசுல நினைச்சிட்டு இருந்தீங்க இல்ல அப்போ இதுக்கும் என் அனுமதி தேவையில்லை அவனுக்கு பிடிச்சிருந்தா போதும் அவன உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பா பண்ண மாட்டேன் ஏ அப்போ உங்க தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா உங்க தம்பி என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா அவனுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் வெனிலா உங்களுக்கு உங்களோட காதலை தவிர வேற எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவனுக்கு உங்க மேல காதல் வந்தா அதை விட ஒரு அவமானம் உங்க காதலுக்கு வேற எதுவுமே இல்லை என்கிட்ட நீங்க வைக்கிற நம்பிக்கையை உங்க காதல் மேல வைங்க அதை அவனை கண்டிப்பா இழுத்து கட்டி உங்க காலடியில கொண்டு வந்து போடும் அவன் எவ்வளவு முரடேன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான் ஆனா என்கிட்ட மட்டும் எப்படி பொட்டி பாம்பா இருக்கான் அதே மாதிரி உங்ககிட்டயும் அவன் இருக்கிற மாதிரி நீங்க தான் மாத்தணும் இத்தனை வருஷமா அவனையே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஒரு வில் பவர் இருக்கும்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த காதலை உங்க கண்ணுல பாத்துருப்பான்னு நினைக்கிறேன் அதனால தான் மற்ற எந்த பொண்ணுங்க பேசாத ஒரு வார்த்தையே உங்ககிட்ட அவன் பேசியிருக்கான் ஆமாமா அவனுக்கு அவனை யாரும் முத்துன்னு கூப்பிட்டாலே பிடிக்காது ஆனா உங்ககிட்ட அவன் அப்படித்தானே சொல்ல சொல்லி கேட்டிருக்கான் அப்போ உங்க கண்ணுல தெரிஞ்ச ஏதோ ஒண்ணு அவனை கட்டி எழுத்துக்கிட்டு இருக்கு அப்போ அதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும் இதை தவிர வேற என்ன சப்போர்ட் உங்களுக்கு இருந்துட முடியும் சொல்லுங்க எல்லார்கிட்டையும் கேஷுவலா பழகிறவன் எல்லார்கிட்டயுமே கேஷுவலா தான் இருப்பான் ஆனா எல்லார்கிட்டயுமே ஸ்ட்ரிக்டா இருக்கிறவன் ஒரே ஒரு பொண்ணு கிட்ட மட்டும் சிக்கனான்னா முடிஞ்சு அதுல இருந்து அவனால அவ்வளவு சுலபத்துல எந்திரிச்சு வர முடியாது அவனை பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியும் அவ்வளவுதான் நல்லா தெரியும் இல்லை ஏன்னா இப்போ நீங்க பாக்குறது அவன் கிடையாது அவனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா யாரு என்ன கம்பல் பண்ணாலும் அதை திரும்பியே பார்க்க மாட்டான் ஆனா ஒரு விஷயம் அவனுக்கு வேணும்னு நினைச்சா யாரு என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டான் என்ன செஞ்சாவது அதை அடைஞ்சே தீர்வான்

அந்த இடத்துல உங்க காதல் ஜெயிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சோ அப்படி மட்டும் நடந்தா அதை விட உங்களுக்கு வேற என்ன சப்போர்ட் வேணும் அப்போ இனிமேலும் எங்கிட்ட சப்போர்ட் பண்ண சொல்லி கேப்பீங்களா கேட்க மாட்டேன் நீங்க இந்த அளவுக்கு எனக்கு சொன்னதே போதும் ஏக்கா என்ன டியூட் அப்ப கற்பனை உங்ககிட்ட சொன்ன மாதிரியே அவர் தம்பி கிட்ட போய் சொல்லி இருக்காரு அதனால தான் திருவிழா ஆரம்பிச்சதிலிருந்து அவர் எந்த பொண்ணே ஏற எடுத்து கூட பார்க்கலか ஆமா டியோ சப்போர்ட் பண்ண மாட்டேன் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கார்ல அண்ணே ஆமா டியோ அப்ப அதனாலதே அதிலிருந்து உங்களுக்கு தைரியம் தாண்டவம் மாதிரி இருக்கு அதானக்கா ஒரு விஷயம் அவருக்கு பிடிக்கலனா தக்கன வெட்டி உட்டுவாரே முத்துகாய் அண்ணே انا உங்க கிட்டக்கு மட்டும் தான் அவர் இந்த அளவுக்கு இறங்கி வராரு ஏறி போறாரு அவரை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கீங்கக்கா இந்த ஒரு ஒன்றரை மாசத்துல லவ் டார்ச்சர் என்ன கர்மமோ ஆனா நீங்க அன்னைக்கு பேசின வரைக்கும் சரி அன்னைக்கு கற்பண்ணங்கிட்ட நல்ல பிள்ளை மாதிரி பம்மிக்கிட்டு பேசிட்டு வந்துட்டீங்க ஆனா நீங்க நடந்துகிட்டதெல்லாம் அப்படியே நடந்துகிட்டீங்க அதெல்லாம் கற்பண்ணனுக்கு தெரியுமா தெரியலையே டியூட் அவ்வளவுதானா பிளாஷ்பேக் இல்ல என்ன வேற ஏதாவது இருக்கா நான் ஒண்ணே ஒண்ணு இருக்கு டியூட் சரி இப்ப பாருங்க மேல மினிலா அப்புறம் ஒரே ஒரு விஷயம் இப்போ நம்ம பேசினதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க அவனையே மனசுல நினைச்சுக்கிட்டு அவனுக்காக இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே சரிதான் ஆனா அது உங்களோட விருப்பம் மட்டும்தான் என் தம்பிக்கும் உங்க மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு ஒரு விருப்பம் இருக்குங்கிறது அவன் கண்ணுல இருந்து எனக்கு தெரியுது ஆனா அது ஜஸ்ட் இன்பக்சுவேஷனா கூட இருக்கலாம் அவ அப்படிப்பட்ட ஆள் இல்ல இருந்தாலும் அது காதலா இல்லாம வெறும் இன்ஃபெக்சுவேஷனா இருந்தா நீங்க அவனை எந்த விதத்திலையும் கட்டாயப்படுத்த கூடாது அவனை விட்டு நீங்க விலகுறதுக்கு தயாரா இருக்கணும் அதுக்கு மேல அவன் உங்களை தொந்தரவு பண்ணாம நான் பாத்துக்குவேன் சரியா நீங்க தானே இப்ப சொன்னீங்க அவருக்கு அவர் பேரை சொல்லி யாரும் கூப்டா பிடிக்காதுன்னு என்கிட்ட மட்டும் அப்படி சொல்ல சொல்லி கேட்டிருக்காருன்னு அது நீங்க என்கிட்ட சொன்னது அதை வச்சு நான் சொன்னேன் இல்ல அவர் அப்படிதான் தான் சொன்னாரு அப்போ அதை வச்சு பார்த்தா அவனுக்கு கண்டிப்பா உங்க மேல ஒரு விருப்பம் இருக்கு அது காதலா மாறலாம் மாறாமலும் போகலாம் நீங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் ஆனா அவனுக்கு ஒருவேளை விருப்பம் இல்லைன்னா அவனை எந்த விதத்திலையும் நீங்க கட்டாயப்படுத்த கூடாது அнда செக் வெச்சிட்டார்ல என்னடா சொன்னீங்க அதுக்கு நீங்க கேளுங்க டுட் ஒருவேளை அவருக்கு விருப்பம் இருந்தா அப்படி ஒருவேளை அவனுக்கு விருப்பம் இருந்தா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல அத மட்டும் அவன் என்கிட்ட சொல்லிட்டானே நானே எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து உங்க வீட்ல பொண்ணு கேக்குறேன் அப்போ அது கண்டிப்பா நடக்கும் நடந்தா எனக்கு சந்தோஷம் தான் ஆனா நீங்க இவ்ளோ பேசுறீங்களே உங்க அப்பாவுக்கு இதுல விருப்பம் இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா உங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு போறதுக்கு எங்க அப்பா சம்மதம் சொல்லாம இருப்பாரா அப்படி எல்லாம் நினைச்சிர முடியாது ஏ உங்க அப்பாக்குன்னு சில விருப்பங்கள் இருக்கலாம்ல உங்க கல்யாணத்துல பொண்ணு உள்ளூர்லயே கட்டி கொடுக்கணும் பக்கத்துலயே வச்சு பாத்துக்கணும்னு நினைப்பார்ல அவர் நினைக்கலாம் ஆனா அதுக்காக என் மனசை நான் மாத்திக்க முடியாதுல அப்படி இல்ல அவரையும் பார்க்கணும்ல எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவாரு அப்போ நீங்க ஒரு முடிவோட தான் இருக்கீங்க ம்

என் தம்பியோட விருப்பம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு என் தம்பியோட மரியாதையும் ரொம்ப முக்கியம் எனக்கும் அவரோட மரியாதை ரொம்ப முக்கியம் இத நான் எதுக்காக சொன்னேன் எதுக்காக நீங்க உங்க விருப்பத்தை அவ மேல துணிக்க கூடாது அதுக்காக சொன்னேன் ஏக்கா கரபண்ணி இப்படி சொன்னதுக்கு அப்புறமா நீங்க இவ்வளவு சித்து வேல காட்டனீங்க தப்பா டியூட் இது அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா பாத்துக்கலாம் டியூட் என்னமோ அப்புறம்

உங்களுக்கு உங்களோட காதல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எனக்கு என் தம்பி முக்கியம். அவனுக்கு தான் சந்தோஷம், தான் லைஃப்னா அதுக்கு எல்லா வகையிலையும் நான் உதவியா இருப்பேன். ஆனா, உங்க காதலுக்காக அவனை எந்த வகையிலயே நீங்க கஷ்டப்படுத்த கூடாது இந்த விஷயத்தை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா என் தம்பியோட குணம் எனக்கு மட்டும்தான் தெரியும். பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர்தான் என்ன அண்ணா கருப்பண்ண இந்த அளவுக்கு சொல்லியும் நீங்க இப்படி துள்ளிக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன தைரியம் கா உங்களுக்கு என் காதல் மேல இருக்கிற தைரியம் தான் டியூ ஆனா இதெல்லாம் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா காதல்ல இதெல்லாம் சகஜம் டியூட் அப்படி ஏதாவது திட்னார்னா கால்ல விழுந்துற வேண்டியதான் அண்ணா நீங்க ஒரு முடிவோட தான் கருக்கீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்ப முதுகால என்ன எங்கட்ட பேசாம இருக்கா பாத்தீங்களா அது கரெக்ட் நீ சரி எனக்கு தேவதே என்ன டியூ அப்படியே சொல்லாதீங்க

நீங்களே யோசிச்சு பாருங்கக்கா நீங்க அவரை எவ்வளவு சீண்டுனாலும் அவர் உங்களை திரும்ப திரும்ப தேடி வர்றாரு அது ஒரு பக்கம் நீங்க ஏதாவது ஒண்ணு தப்பா பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிறீங்கன்னா அதுக்கும் அவர்தான் வந்து நிக்கிறாரு நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அந்த நேரத்துல ஓங்கி ஒரு குட்டு குட்டுறாரு ஆனா மத்தவங்க யாரும் உங்களை ஒண்ணும் சொல்லவும் விட விடமாட்டேங்கிறாரு சொல்ல முன்னாடியே உங்களுக்கு உங்க அப்பா கிட்ட உங்களை போட்டு கொடுத்து அடி வாங்க வச்ச அவர்தான் மறுநாள் உங்க சாரு உங்களை எதுவும் சொல்லிட கூடாதுன்னு அவ்வளவு புக்ஸோட வந்து நின்னாருக்கா அது நாங்கள் முதல் நாள் லைப்ரரிக்கு உங்களை கலெக்டாக பண்ணுறதுக்கு வந்தோம்ல அப்போ போது வாசலில் வச்சு உங்கள் சாரு அவர்கிட்ட புக் டொனேஷன் பண்ண சொல்லி கேட்டார் இந்த அண்ணனும் நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே பண்ணுறேன் எங்கள் அண்ணன் கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாரு இப்போ அதை சமயம் பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டார் பார்த்தீங்களா அவர் ஹெல்ப் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு உங்கள உங்கள் சாருகிட்டே இருந்து திட்டு வாங்காமல் காப்பாற்றின மாதிரியும் ஆயிடுச்சு அன்னைக்கு ஹோட்டலுக்கு அவர் உங்களை வர சொன்னார் எதுக்காக வர சொன்னார் தெரியுமா நீங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கு அந்த நேரத்துக்கு உங்களை வர சொன்னார் நீங்க கொஞ்சமாவது யோசிப்பீங்க அப்படின்னு நினைச்சதே அவர் சொன்னாரு ஆனா அன்னைக்கு நடந்ததே வேற அப்படியும் நீங்க செலுத்துக்கிட்டு போனீங்கல்ல உங்க பின்னாடியே காரை உருட்டிக்கிட்டு தானக்கா வந்தோம் நாங்க அவருக்கு அதெல்லாம் தேவையா சரிதான் போங்கன்னு விட்டுருக்கலாம்ல இதே மாதிரிதான்க்கா ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் பண்ணதை நீங்க யோசிச்சு பாருங்களேன் அவர் உங்களை எந்த விஷயத்தில் அசிங்கப்படுத்தினாலும் சரி அவமானப்படுத்தினாலும் சரி அதில் ஒரு காதல் இருக்கும் அவர்கிட்ட இருந்து உங்களை விளக்கி வைக்கிறதுக்கு தாங்க அவர் அந்த அளவுக்கு பண்ணுறாரு எனக்கு அதெல்லாம் தெரியாதா டியூட் தெரிஞ்சிருந்தும் ஏங்கா அந்த அண்ணனை இப்படி பேசுறீங்க எனக்கே கஷ்டமா போச்சு கணாத்து அந்த நம்மா பழைய பண்ற சேட்டைய பார்த்தா சீம்பி விளையாடணும்னு தோணுது ஐயோ ஆண்டவா அதுக்காக இப்படியா ஏக்கா அன்னைக்கு நைட்டு ஹோட்டல் மொட்டை மாடியில் வச்சு நீங்களும் முத்துக்கால என்னன்னு பேசினீங்கல்ல அப்போ போது முத்துக்கால என்னனுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல அந்த ரூட் தான்க்கா சரி அந்த ரூட்லயே போங்க அதை உங்ககிட்ட சொன்னாரா சொன்னார்ல எனக்கு தெரிஞ்சு அதுதான் சரியான ரூட்டு கருப்பண்ணனோட ரூட்டே அதுதான் தெரியுமா உங்களுக்கு அவர் கல்யாண விஷயத்துல அப்படிதான்கா பண்ணாரு கேள்விப்பட்டேன் டீட் நீங்க கேள்விதான்க்கா பட்டிருப்பீங்க ஆனா கூடையே இருந்தது நாங்க எங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு எல்லாம் அப்படின்னா என்ன நடந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க நேரம் வந்தா கண்டிப்பா சொல்றேன் இப்பவே உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிதான் என்ன என்கிட்ட பேசாம இருக்காரு இப்ப எனக்கு என்ன ஒரு பெரிய கவலைன்னா பேசாம இருக்கிறது கூட கவலை இல்ல ஏன்னா நான் காலைல உளுந்து எப்படியாவது சமாதானப்படுத்திடுவேன் வைங்க ஆனால் இவ்வளவு நடக்கும் கருப்பணை இன்னமும் என்னைய கூட்டி விசாரிக்காம இருக்காருன்னா அதுதே எனக்கு ஒரே யோசனையாவும் கவலையாவும் இருக்கு ஒருவேளை அவர் நானா வந்து சொல்லணும் நினைக்கிறாரா என்னன்னு தெரியலையே ஏன் டியூட் உங்க கருப்பட்டியே ஊருக்கு போகாம இருக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன் ஐயோ என்ன எதுக்கு வம்பள கோர்ட் உறறீங்க ப்ளீஸ் டியூட் உங்களுகும்தானே உங்க டியூட் ஊருக்கு போக கூடாதுன்னு ஆசையா இருக்கு இருக்குதே அதுக்காக என்ன வந்து பண்ணுங்களே இன்னி டியூட் உங்க மாமா அதே கற்பனை போய் இப்படி சொல்லி பாருங்களே ஐயோ ஆ ஐயோ கிண்டல் பண்ணாதீங்க டியர் இன்னைக்கு நைட் நான் உங்க கற்பட்டி வீட்டுக்கு போவேன் எதுக்கு கொல்கத்தா வச்சு சாமி கும்பிட போறோம் அப்போ நான் என் அவ்வா பிள்ளைத்த பாப்பேன் எப்படியாவது சமாதானப்படுத்தி என்கிட்ட பேச வச்சிருவேன் சரி நீங்க என்னமோ பண்ணுங்க எப்பயும் பண்ணுங்க நான் இப்ப போய் வெள்ளக்கொடி ஆடிட்டு வரேன் யாருக்கு வெள்ளக்கொடி எங்க கருப்பட்டிக்குதான் ஆ ஐட்ட கிளட்டங்க சரி பை ம் பை அம்மா ஃபிளாஷ் முடிஞ்சிச்சா இல்ல வேற ஏதும் இருக்கா அவ்ளோதான் அந்த ஒரு விஷயத்தை ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு அவர் கோயிலுக்குள்ள கும்பிட்டாயது மலரகாவ வந்து தாங்க அவர் உங்ககிட்ட அந்த விஷயத்தை பத்தி எதுவும் கேட்டாரா ஆஹா தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கலையே அப்போ முத்துக்கால என்னங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான் தெரியலையே அதுதான் அப்பவே டியூட் என் தம்பி ரொம்ப புத்திசாலி ஆனா அவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு அவனுக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டார்ல ஆமா ஆமா அன்னைக்கு தேர் அன்னைக்கு உங்க அப்பா உங்களை அந்த அண்ணன் கிட்ட விட்டுட்டு போனார்ல அப்ப நீங்க கூட ஏதாவது பேசிட்டு முன்னாடி இல்ல அப்ப கூட என்கிட்ட சொன்னாரு எப்படி பேசிட்டு போறா பாரு டியூட் அப்படின்னு அப்ப நான் கூட லைட்டா ஒரு பிட்ட போட்டு பார்த்தேன் கரப்பண்ணு ஒருவேளை அந்த சப்போர்ட் பண்றாரோ என்னமோ அப்படின்னு ஏன்னா அந்த அக்கா பேசுறத பார்த்தா அப்படித்தான் தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தேன்

அந்த காலை ஊருக்கு போக உடாம பண்ணணும்னா அதுக்கு அவங்க அண்ணே மனசு வச்சாலே முடியும். உங்க மாமா கிட்ட என்ன பேசி பாருங்க. டியூட் நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? நேத்து அவর கிட்ட அவங்க அண்ணனை எங்க மாமானே சொல்லும்போது அவர் ஒண்ணுமே சொல்லல பாத்தீங்களா? நீங்க ஆனா இருக்கீங்களே எல்லாரத்தையும் உங்களுக்கு சாதகமாவே நினைச்சிடுவீங்க. சொன்னார்ல டியூட். சரி என்னமோ பண்ணுங்க. பேசி பாருங்க கரப்பண்ணன்கிட்ட. ஓகே டியூட். சேன்னா போய் வரேன். ம் பை. பாய் பாய்.

கும்பிட்டுட்டே சரி முதல்ல பிள்ளையார நினைச்சுக்கிட்டு பிள்ளையார் பிடிச்சி வைங்க ஏமா பிள்ளையார்னா எப்படிமா இந்த மஞ்சள்ல பிடிப்பாங்களே அது மாதிரியா அது குளக்கட்டையெல்லாம் அவிச்சு கோயிலுக்கு கொண்டு போய் அப்பம்போது போது பிடிக்கணும் பாப்பா மஞ்சள்ல இப்ப மாவிளையே தான் பிடிக்கணும் பிள்ளையார் உருவத்தையே செய்யணும் அது எப்படி மலரு உனக்கு தெரியுமா நல்லா வருமா மைனி பிள்ளையார் செய்யறது ரொம்ப ஈஸி மைனி தலைக்கு ஒரு குட்டி உருண்டை தப்பைக்கு ஒரு பெரிய உருண்டை அதுக்கப்புறம் கொஞ்சமா நீட்டி நீட்டி உருட்டி கைக்கு காலுக்கு தும்பி கைக்குன்னு ஒட்ட வச்சிட வேண்டியதான் என்னத்தே ஆமா அவ்வளவுதான் மனசுல சாமியை நினைச்சுக்கிட்டு செஞ்சா கரெக்டா வரும் செய்வோமா மைனி செஞ்சு பார்ப்போம் சின்னவே வாரம் மாவ மூடி வைங்க மூடி வைங்க எதுக்கு தேவாரா இந்த கேப்போம்

சாமி கொலக்கட்டை அவிக்கிறோமியா ஆம்பளையே உள்ள வரக்கூடாதியா ஓகே அப்ப கொலக்கட்டை அவிச்சதுக்கு அப்புறம் தரீங்களா இதெல்லாம் குடுக்க கூடாதியா ஆம்பளைகளுக்கு ஆம்பளைய சாப்பிடவும் கூடாது பார்க்கவும் கூடாதியா அம்மா உனக்கு நாளைக்கு வேற கொலக்கட்டை அவிச்சு தரேன் நோ எனக்கு இதுதான் வேணும் அப்படி எல்லாம் சொல்ல கூடாதியா அம்மா பொண்ணுட்டிட்டே ஐயா சொன்னாப்ல காளியா அம்மா நாளைக்கு காலையில உனக்கு அவிச்சு தரேன்யா நீங்க மட்டும் இப்போ இத சாப்பிடுவீங்களா? பொம்பளைங்க மட்டும் தான்யா சாப்பிடணும். மைனி என்ன கழுந்தனரே? என்ன பண்றீங்க? என்ன உள்ள வர விட மாட்டறாங்க. கொஞ்ச நேரம் வெளிய இருங்க. ஓய். சுண்ணா கேளுங்க சமத்தாருங்க உங்க அண்ணன் பக்கத்துல போய் உட்காருங்க. அக்கா ஒரு கொளகத்தைக்காக அக்கான்னலாம் கூப்பிடுறான். என்னடா? அக்கா நீ சமத்தா கவ, அழகான கவ, நல்ல கவ.

இந்த போய்ட்டேன். ஏையா கண்ணு அம்மா நாளைக்கு உனக்கு கவச்சு தாரேன் இனைய. போங்கம்மா. ஆ மைனி. ஆ தண்ணி வேணும். இந்த கொண்டு வரேன். இல்ல இல்ல நானே உள்ள வந்து குடிச்சுக்க வா. தண்ணி டைனிங் டேபிள்ல ஒரு ஜக்கல வச்சிருக்கேன்ல அதை எடுத்து குடிச்சுக்கோங்க. அதுல இல்ல. இப்பதான் ஊத்தி வச்சிட்டு வந்தேன். அது யாரோ குடிச்சிட்டாங்க. இந்த உங்க அண்ணனை வேணா கேப்பமா என்னங்க? மைனி. ஆ. தண்ணி என்னோட ரூம்லயே இருக்கு மறந்துட்டேன் சரி அப்ப அங்க போய் குடிங்க அடே போறே என்னடா ஏ போயிட்ட போ ரொம்ப தான் பண்ணுவாங்க ஆசையா ஒரு கொளக்கட்ட கேட்டா குடுக்குறதுக்கு ஆள் இல்ல இந்த வீட்ல ஏ பாப்பா என்னடா நான் உனக்கு வலையில் வாங்கி கொடுத்தேன்ல அத திரும்ப கொடு அட பாவி ஒரு கொளக்கட்ட கேடா உனக்கு நான் யுஎஸ்ல இருந்து வரும்போது என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அத எல்லாத்தையும் நீ யூஸ் பண்ண கூடாது என்கிட்ட திருப்பி கொடுத்துரு அட கிராதகா கிறுக்கு பையலே போடா நாளைக்கு வேற குழம்பே அவிச்சு தாரே ஆமா இப்போ விக்கிறது கொடுக்க மாட்டாங்களாம் இனி நாளைக்கு அவிச்சு கொடுப்பாங்களாம் ஐயா கண்ணு செத்த நேர அமைதியா இருயா சீக்கிரம் செஞ்சு அவிச்சாதையா சட்டபுட்டுன போய்ட்டு வர முடியும் அங்க வரைக்கும் போகணும் பத்தியா போய்டே இந்த பைய வீட்ல இருக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணவே முடியாது சரி நீங்க ஆரம்பிங்க மலரு பிள்ளையார் பிடிச்சிட்டியாடா தாய் ஆ பிடிச்சிட்டே பாப்பா டேய் நீ எம்மா அந்த வந்திருக்கு பாரு நல்லா வந்திருக்கா சூப்பரா வந்திருக்கே அடுத்து அடுத்து விரல் கட்டு எம்மா விரல் கட்டு எப்படிமா செய்யறது மாவ சின்னதா சுண்டு வரல் நீளத்துக்கு உருட்டி உருட்டி தரட்டு அதே மாதிரி ஒரு பத்து செய் அப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் நீளமா செஞ்சு அதை சுத்தி கவுறு மாதிரி கட்டியிரு ஆ சரிம்மா அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வரிசையா குண்டாச்சட்டி இட்லி பானை இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பாத்திரம் அத்தனையும் செய்யணும் டம்ளரு தட்டு கிண்ணம் என்னென்ன நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் செய்யணும் எம்மா குக்கரு ஏ பாப்பா குக்கர் எல்லாம் இன்னைக்கு நேரத்துக்கு வந்தது நம்ம சட்டி பானை தான் செய்யணும் சரிங்க டைம் வரிசையாக பண்ணிடலாம் டியூட் கொளிமண்ணில் சொப்பு சோமா செய்கிற மாதிரி ஒன்றொன்றா செய்கிறோங்க டியூட் ஒன்று நமக்கு மட்டும் குடுக்க மாட்டாங்களோம்

ஆமா நம்ம வீட்டுல என்னென்ன உபயோகப்படுத்துறோமோ எல்லாத்தையும் செய்யலாம் உங்களுக்கு என்ன வரதோ அதை எல்லாத்தையும் செய்யுங்க டியூட் அப்போ பேசாம நம்மளும் கொஞ்சம் மாவு எடுத்து அது மாதிரி செஞ்சு டியூட் அவங்க செஞ்சு வச்சத அழகா லவட்டி வாயில போடுறத விட்டு போட்டு நீ கஷ்டப்பட்டு மாவை உருட்டி தரட்டி செய்ய போறியாகும் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க டியூட் அதான் சொல்றேன் பேசாம நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நீ லாய்க்கு போட மாட்டேன் பேசாம நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேத்துறியா